வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு கோழி குழம்பு வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பூண்டு கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடு சீரகம் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கலாம் வாங்க. பிரிஞ்சி இலை, பூ, மொக்கு, கூடவே பட்டை கிராம்புத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சதை சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் பீஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கக்கி நல்லா வந்துருச்சு. ஓரளவுக்கு கறியும் உங்களுக்கு வெந்திருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் மல்லித்தூளும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். மல்லித்தூள் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளையும் அந்த எண்ணெயோடே கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்தீங்க அப்படின்னா வாசம் நல்லாயிருக்கும். அந்த சிக்கனோடே கொஞ்சம் நல்லா வறுத்தெடுங்க. கொஞ்சம் வறுந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வந்து ஊற்றுறேன். அதையும் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை நார்மல் வாட்டர் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை அரைச்சி அதையும் சேர்ந்து கொதிச்சு குழம்புல நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விடுங்க. இதை வந்து அடுப்பு சிம் பண்ணி வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. அப்போ தான் அந்த கறி வந்து எல்லா டேஸ்ட்டையும் கொஞ்சம் நேரம் நல்லா இழுத்து நல்லா வேகும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சிம்லேயே விட்டுட்டீங்க அப்படின்னா இப்படி எண்ணெய் கக்கி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.